என்னை வீட்டையும் சேர்த்து எடியா. அப்பா, நான் சொன்னேன் என்னோட அவர் வந்திருக்காரு. நீ போமா, நான் வந்துடுறேன். வைதேகியோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுனா திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஆ, வாங்க உள்ள போலாம். இந்த ஃபார்மாலிட்டி கிஃப்ட் ஓகே? அவசியமே இல்ல. இருக்கட்டே. ஓகே, நான் இப்போ வரேன். வின்சென்ட் சார், இது மிஸ்டர் ஜோமோ, ஆல்சோ ஃப்ரம் கேரளா, வைதேகியோட ஃப்ரெண்டு. நான் சொல்லல, இது வின்சென்ட் சார், என்னோட ஃப்ரெண்டு, ஆல்சோ ஃப்ரம் கேரளா. எஸ் மிஸ்டர் ஜோமோன் கேரளத்தில் எவிடையா? நான் த்ரிஷூரன் சார். வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், நானும் ஆல்சோ ஃப்ரம் த்ரிஷூர். அடடடா, ரெண்டு பேரும் ஒரே நாட்டுக்காரா? அப்புறம் என்ன, வாங்க வீட்டை சுற்றி பார்க்கலாம். வாங்க சார், இதுதான் கிச்சன். பார்த்தீங்களா, கேஸ் ஸ்டவ், 10 கிலோ அரிசியே ஒரே நேரத்தில் வேக வைக்கலாம். சூப்பர். ஆ, இது பாருங்க, ஸ்டீல் செல்ஃப், எத்தனை குண்டா வேணாலும் அடிக்க வைக்கலாம். இதை தாண்டி முக்கியமான ஒரு இடத்த உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வாங்க வாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். வைதேகியோட ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஆமா அங்கிள். ஜன்னலை திறந்து வச்சேன்னு வரீங்க, சூரியனை தொடலாம். ஆ, இந்த பாருங்க, சீலிங் ஃபேன், 499 ரூபா 99 பைசா. எதுக்கு தான் இந்த 99 பைசா வைக்கிறானே தெரிய மாட்டேங்குது சார். இங்க பாருங்க, பாத்தீங்களா, வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம். வெளியே இருக்கிற காத்து அப்படியே உள்ள வரும், போனீங்கன்னு வச்சுக்கங்க, நிம்மதியா இருந்துட்டு வரலாம். இருக்கிறதே ஒரு லைஃப். காசு சேர்த்து வச்சு என்ன சார் பிரயோஜனம்? லாவிஷா செலவு பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கலாம். அது கரெக்ட். அல்லே மிஸ்டர் ஜோமோன். அதே மிஸ்டர் வின்சென்ட். சரி சார், நான் அப்புறம். கோழியை கொதிக்க வச்சுட்டு வீட்டுக்கு போனா எப்படி? டின்னர் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு தான் போகணும். പെരുമാളുടെ മകളും നിന്റെ തിക് ഫ്രണ്ടാണെന്നാണല്ലോ പറഞ്ഞത്, ഇതപ്പ സംഭവിച്ചു? അത് ആ കുട്ടിയുടെ കമ്പനി ഞങ്ങളുടെ കമ്പനിക്ക് നല്ല ഓർഡർ തരാറുണ്ട്. ഓ, അപ്പൊ രണ്ട് കമ്പനികൾ തമ്മിലുള്ള ബന്ധമാണ്, അപ്പൊ പ്രശ്നമില്ല. ഇതെവിടെ കിട്ടി? നീ വാങ്ങി തന്നില്ലെങ്കിൽ എനിക്ക് കിട്ടില്ലെന്ന് വിചാരിച്ചോ? നമ്മൾ ഈ പരിപാടി നിർത്തിയതല്ലേ, സത്യം പറ. അപ്പൊ എവിടെ കിട്ടി? അപ്പൊ അത് പഴയ സ്റ്റോക്കാ, ഈ ബാഗിന്റെ ഇടയിൽ കിടന്ന് വെറുതെ വേസ്റ്റ് ആക്കണ്ടെന്ന് വിചാരിച്ചു. അങ്ങനെ ഇപ്പൊ എന്റെ മുമ്പിൽ വലിക്കട്ട. ചവിട്ടരുത്, ചവിട്ടരുത്. ആ സിഗരറ്റിന്റെ വില എന്താണെന്ന് നിനക്ക് അറിഞ്ഞുകൂടാ? വില ചുണ്ടിരുന്ന സിഗരറ്റ് എടുത്ത് കളയുക, കയ്യിലിരുന്ന പാക്കറ്റ് വലിച്ചെറിയുക. നീ ആര്? എന്റെ അപ്പനാ. അപ്പന്റെ അപ്പാപ്പൻ. ഞാൻ വെറുതെ പെരുമാളിന് ഒരു കമ്പനി കൊടുക്കാൻ വേണ്ടി എന്താ ഈ കാട്ടുന്നത്? നിങ്ങൾ രണ്ടുപേരും ഒരേ നാട്ടുകാരൻ തന്നെ. ഇത് ഞങ്ങൾ അപ്പനും മോനും തമ്മിലുള്ള പ്രശ്നം. ആ വയസ്സ് കാലത്തോടെ തോന്നലുണ്ട്. അപ്പനോ? മകനെ, നിക്കടാ, എനിക്ക് അത്രയ്ക്ക് വയസ്സൊന്നും ആയിട്ടില്ല. നീ പലതും എന്റെ അടുത്ത് മറച്ചു വെച്ചില്ലേ, ഇത് ഞാൻ നിന്റെ അടുത്ത് മറച്ചു വെച്ചു. ഇപ്പൊ സമാസമം. നിനക്കിഷ്ടമില്ലെങ്കിൽ നിർത്തിടാ, ഇന്നത്തോടെ നിർത്തി. മനുഷ്യൻ ആകെ കൂടെ ബാക്കിയുള്ള ഒരു ലക്ഷറി സിഗരറ്റാ. അത് വാങ്ങാനുള്ള കാശെങ്കിലും സ്വന്തമായിട്ട് ഉണ്ടാക്കാന്ന് വിചാരിച്ചാ